நம்ம சேனல்ல வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ங்கறத கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நாம இந்த வீடியோல போட்டோஷாப் பயன்படுத்தி ஹேர் கட் வந்து எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போலாம் நான் இப்போ போட்டோஷாப் டூல்ல ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இமேஜில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் இந்த இமேஜ் வந்து லாக் பண்ணியிருக்கு இந்த லேயரு ஸோ நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்னு ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு ஆரஞ்சு கலர் வந்து நான் பேக்ரவுண்ட் கலராக ஃபில் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக ஃபோர் கிரவுண்ட் கலரை வந்து நான் ஆரஞ்சு செலக்ட் பண்ணுறேன் அல்ட்டு பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி இந்த கலரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நியூ லேயரை வந்து நம்ம லேயர் ஜீரோக்கு பாட்டமில் ட்ரா பண்ணிடலாம் இப்போ வந்து லேயர் ஜீரோ இதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம இப்போ குயிக் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஷார்ட்கட் வந்து டபிள்யூ இப்போ குயிக் செலெக்ஷன் டூல் வந்து செலக்ட் ஆகிடுச்சு இப்போ நான் இதை வந்து இந்த இமேஜை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறேன் கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த இமேஜில் வந்து ஹேர் எங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்குங்க நான் இந்த ப்ராசஸ் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் டோட்டலாக வந்து செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஃபைன் எட்ஜின்னு மேலே ஒன்று இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வியூ பக்கத்தில் சின்னதாக ஒரு டேப் இருக்கும் ட்ராப் டவுன் பண்ணுங்கள் அதில் வேறு ஏதாவது கலர்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து பிளாக்னு செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ ஆல்ரெடி எனக்கு பிளாக்கில் தான் இருக்குது ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன் இதில் இந்த ஸ்மார்ட் ரேடியஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 9 கொடுங்க நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 135 இருக்கட்டும் இப்போ இந்த ஹேர் பக்கத்தில் நம்ம வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம் இது போதுமானது அதுக்கப்புறம் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டீகண்டாமினேட் கலர்ஸ்ன்னு இருக்கும் அதை எனபிள் பண்ணிக்கோங்க அதில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஃபில் பண்ணுங்கள் இப்போ ஓகே கொடுத்துருங்க இப்போ கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ டூப்ளிகேட் லேயர் வந்ததையும் ஆல்ரெடி இருக்கிற லேயரையும் நம்ம மெர்ச் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு லேயருமே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மெர்ஜ் ஆப்ஷன் வரும் அதில் கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு லேயருமே மெர்ஜ் ஆயிடுச்சு இப்போ பேக்ரவுண்ட் ஹைட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இப்போது ஹேர் கட் பண்ண இமேஜ் இது கிளியராக நம்மளுக்கு வந்து வந்திருக்குது அவுட்புட்டு இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி ஒரு இமேஜில் வந்து ஹேர் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்